சார், அந்த கந்தசாமி ஃபோன் மேலே ஃபோன் போட்டு கேட்டுட்டு இருக்கான் சார். வித்யா மேட பணம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்களா? எங்கய்யா, நானும் எவ்வளவோ ட்ராமா போட்டு பார்த்தாச்சு, எதுக்குமே மசி மாட்டேங்கிறா. நீ நிஜமாவே ஜுரம்ல படுத்துட்டு இருக்க, நடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கா? எனக்கு என்னமோ நம்பிக்கையில் பணம் வாங்கி தருவான்னு. சார், நீங்கள் அப்படியெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் பேசக்கூடாது. கஜினி முகமது மாதிரி விடாமல் மீண்டும் மீண்டும் மோதி பார்க்கணும் சார், அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். அட போயா, மோதுறது சோர்னு தெரிஞ்சால் கூட நம்ம மோதி பார்க்கலாம், பாறாங்கல்னு தெரிஞ்சால் அப்புறம் மோதி பார்த்தா மண்டை தான் உடையும். சார், பாறை இல்லை சார், சாதாரண சுவர் தான். அதுவும் தர்மாக்கோலில் செய்யப்பட்ட மென்மையான சுவர். சென்டிமெண்ட்டுங்கிற சின்ன தடியால் தட்டினா போகிறோம், சுக்கு நூறாக உடஞ்சிடும். ரொம்ப பிரமாதமான உதாரணம்லாம் சொல்கிற, ஆனால் எனக்கு தான் எதுவும் புரியலை, கொஞ்சம் புரிய முடியாது சொல்ல. ஏன் சார், உங்கள் ஒய்ஃபு வித்தியா இருக்காங்களே, அவங்க எதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? அது எதுக்கியா பயசெல்லாம் இப்போ போய் கலரிக்கிட்டு? சார், பழசுலேருந்து தான் சார் புதுசை உருவாக்க முடியும், சும்மா சொல்லுங்கள் சார். அவள் வீட்டை மீட்டு தரேன்னு சொன்னேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஆஹ, கல்யாணம் முடிஞ்ச உடனே வீட்டை மீட்டு கொடுத்துட்டிங்களா? இல்லை, நீங்கள் அவங்கள ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கள? ஆமாம், தெரிஞ்சுக்கிட்டா. அப்படி இருந்தும் அவங்க உங்களை விட்டு, ஐ மீன் உங்கள் வீட்டை விட்டு ஏன் போகலை? அவங்க போகாமல் கட்டி போட்டது எது? நீங்கள் அவங்க கழுத்தில் கட்டின தாலியா? அப்படின்னு சொல்ல முடியாது, அது கூட அதை ஏமாத்து கட்டின தாலி தானே சொல்லி அதை கைட்டு இறஞ்சிருக்கலாம். அப்படி இருந்தும் ஏன் போகலை? எல்லாம் என் குழந்தைங்க தாயா, மூணு பேரையும் அவ பெத்த பசங்க மாதிரி பாசத்தோடு பழகிறா, அவங்களும் அம்மாவை நினச்சி ஒட்டிக்கிச்சிங்க, இல்லை எப்போ என்னை விட்டு போயிருப்பா. தட் இஸ் மை பாயிண்ட் வேர் ஆனர். உங்கள் ஒய்ஃபு வித்யாவோட பலவீனமே குழந்தைங்க மேலே அவங்க வச்சிருக்கிற பாசம்தான். அந்த பலவீனத்தையே நமக்கு பலமாக யூஸ் பண்ணால் என்ன? என்னைய சொல்ல வர, காலில் முள்ளு குத்துனா கண்ணு கலங்கும். கால் உங்கள் குழந்தைங்க, கண்ணு வித்யா மேடம், முள்ளு வேற யாரு, நீங்கள் தான். நான் சொல்கிறது இப்போ புரிஞ்சிருக்குமே? நல்லாவே புரியுதியா, அருமையான ஐடியா. நாளைக்கே என் ட்ராமா ஆரம்பிச்சிடறேன். அடியே கனகா, அத்தை உள்ள இருக்காங்க மாமா, உங்களுக்கு காஃபி டீ ஏதாவது வேணா சொல்லுங்க, நான் போய் கொண்டு வரேன். என்ன சொன்ன? அத்தையா? என்ன அத்தை மாமன்னு புதுசா உறவு கொண்டாடிட்டு இருக்கிற? உங்க பையன் என் கழுத்துல தாலி கட்டிருக்காரு, அப்ப நீங்க மாமா தானே வேணும்? இது பார், என் புள்ள உன் கழுத்துல கட்டினதுக்கு பேரு தாலி இல்ல, உன் சந்தோஷ கெடுக்க வந்த தூக்கு கயிறு. இனிமேல் மாமன் கீமன் என்னை கூப்பிட்ட அப்படியே நாக்கு இழுத்து வச்சு அறுத்து போடுவோம், ஜாக்கிரத. என்னடி பெரிய மகாராணி மாதிரி இந்த ஹால்ல உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்க? என் குழந்தை உன் வயித்துல வளருதுங்கிற திமுறா? என் குழந்தைக்கு நீ தாயாயிட்டா இந்த வீட்டுக்கே எஜமானி ஆயிடலான்னு கனவு கண்டியா? என்னைக்குமே இந்த வீட்டுக்கு நீ வேலைக்காரிதான், எங்க அப்பா முன்னாடி நீ வரக்கூடாதுன்னு நான் எத்தனை தர சொல்லியிருக்கேன், அவரு முன்னாடியே நின்னு வாதம் பண்றியா? உள்ள போடி. ஏண்டா இவளை நடு வீட்டுல விட்டு உங்க அம்மா என்னடா பண்றா? அடியா கனகா, வாடி விசுக்கு, நீங்க என்னடி பண்ற உள்ள? எனக்கு ஏன் கோபமா இருக்கீங்க, என்னாச்சு? ஏண்டி கனகா, உனக்கு எத்தனை தரம் சொல்றது, இவளை எல்லாம் ஆள் பக்கத்துல விடாதீங்கன்னு சொல்லி. அரசியல்வாதிக, பெரிய பெரிய அதிகாரிக, நாலு பெரிய மனுஷங்க வந்து போறா, இவ இப்படி வகுத்து தள்ளிட்டு இருந்தானா என்ன மூஞ்சில காரி தூக்க மாட்டாங்க? குடிமுடிப்போது என்ன கூட காச்சுறாங்க. வாங்க பாய். உங்க சுதா என் ஆபீஸ்ல ரிசெப்ஷனிஸ்டா வர்க் பண்றாங்க. வணக்கம் சார். அப்படியே, வணக்கம். வணக்கம், உட்காருங்க. இந்தாங்கம்மா. தேங்க் யூ. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட சொன்னேன், உடனே உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் அழைச்சிட்டு வந்தேன். இப்ப உடம்புக்கு எப்படி சார் இருக்கு, பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லம்மா,
முன்ன பண்ண தப்புக்கெல்லாம் இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனா நல்ல வேளை, நல்ல நேரத்துல சூர்யா வந்து என்னை காப்பாத்தினான். இல்லைன்னா குழியிலேயே மூழ்கி கரைஞ்சு எங்கேயோ காணாவே போயிருப்பேன். அம்மா, இவங்க நம்ம சூர்யா கூட தான் தங்கியிருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா. சூர்யா சாதாரண பொண்ணு இல்ல, மத்தவங்களுக்காக சேவை செய்யறதுக்காகவே இந்த பூமிக்கு வந்திருக்கிற தேவதம்மா. இவர் குடிய நிறுத்தி திருத்துறது மட்டும் இல்லம்மா, இவர் கூட சண்டை போட்டு சேராம இருந்த என்னையும் திருத்தி எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சதே அந்த சூர்யாதாம்மா. அது மட்டும் இல்ல, கல்யாணமே வேண்டாம்னு இருந்த என்னை திருத்தி கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலைமைக்கு கொண்டு வந்தவங்களே அவங்க தான். இன்னும் சொல்ல போனா இருண்டு கிடந்த எங்க வீட்டுக்கு வெளிச்சத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்ததே சூர்யாதான். பரவாயில்லையே, என் ரூம்மேட் சூர்யா உங்க ஒரு வீட்லயே இவ்ளோ நல்ல காரியம் பண்ணிருக்காளா, ஆச்சரியமா இருக்கே. சூர்யாக்கு எப்படி மாதிரி ரூம்மேட் ஆன? ஏற்கனவே அவனுக்கு ஃப்ரெண்டா? இல்லம்மா, சார் மூலியமா தான் சூர்யா எனக்கு அறிமுகம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் சூர்யா எனக்கு அறிமுகம் ஆனா, பழகுன கொஞ்ச நாள்லயே என்ன கூட பிறந்த அக்காவா நினைச்சு பாசம் காட்ட ஆரம்பிச்சிட்டா. அதானே, மத்தவங்க பேர்ல பாசம் காட்டுறதுக்குன்னு இந்த உலகத்துல பிறவி எடுத்து விளாச்சே சூர்யா. உங்ககிட்ட அவ பாசம் காட்டுறதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. உங்க எல்லாருக்கும் பர்சனலா தனித்தனியா உதவி பண்ண மாதிரி எனக்கும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு உதவி பண்ணிருக்கா. என்னமா அது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் வீட்டு ஹவுசனர் வாடகை ஜாஸ்தியா கேட்டாரு. என்னால அதை தர முடியாதுன்றனால வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு. எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சப்ப சார் தான் எனக்கு சூர்யாவை அறிமுகப்படுத்தினாரு. அவ தன்னோட ரூம்மேட்ட என்னை ஏத்துக்கிட்டு எனக்கு ரொம்ப ஆதரவா இருக்கா. அப்பா, இந்த ஊர்ல நம்ம சந்திக்கிற யாரா இருந்தாலும் அவங்க ஏதாவது ஒரு விதத்துல சூர்யாவால உதவி அடைஞ்சவங்களாதான் இருக்காங்க இல்லீங்க? ஆமாமா, அப்படிப்பட்ட குணவதியை போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி விரட்டி அடிச்சிருக்கானே அந்த முட்டா பைய வசந்த், அவன நினைச்சா இந்த நிலைமையில எனக்கு ஆத்திரம் ஆத்திரமா வருது. சார், அந்த வசந்த் வேற யாரும் இல்ல, என் கூட பிறந்த தம்பி தான். தம்பியா? ஆமா சார், நான் அவனோட அக்கா. இல்லம்மா, அவன் உன் தம்பியாவே இருந்தாலும் சரி, அவனை என்னால திட்டாம இருக்க முடியல சுதா. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்ற மாதிரி சூர்யாவோட அருமை பெருமை எல்லாம் கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காம அவளை தூக்கி எறிஞ்சிருக்கான் அவன் தம்பி. கரெக்ட் தான் சார், அவன் என் தம்பின்றதுனால அவன் பண்ற தப்ப என்னால நியாயப்படுத்த முடியாது. வசந்த் குடும்பம் சென்னையில தான் இருக்கு, அவங்க நல்ல வசதியான குடும்பம்னு கூட கேள்விப்பட்டிருக்கோம். உங்க வீடு இங்க இருந்தும் நீயேவா இப்படி தனியா கஷ்டப்படணும்? அது ஒரு பெரிய கதம்மா. ஹேய், நில்லு, புருஷனை கூப்பிட்டு வெளில போ, இல்ல கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளு. அவளை சேர்த்துக்கலனாலும் பரவாயில்லைங்க, ஆசீர்வாதம் பண்ணியாவது அனுப்புங்க. என்னால ஆசீர்வாதம் எல்லாம் பண்ண முடியாது, என்ன பொறுத்த வரைக்கும் என் மக செத்துட்டா. வெண்ண வாய்க்கரிசி போட்டு அனுப்புறேன். பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு தான் வந்தேன், ஆனா இங்க பெரியவங்களுக்கு அவ்வளவு பெரிய மனசு இல்லைன்னு இப்பதான் தெரியுது. சுதா, இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு தான் அசிங்கம். வா போலாம். உன் கதையை கேட்டா மத்த எல்லார் கதையும் விட ரொம்ப கொடுமையா இருக்குமா. ஆமா, மறுபடியும் நீ உன் வீட்டு வாசப்படியை மிதிச்சியா இல்லையா? மிதிச்சம்மா, ஆனா எனக்காக இல்ல, சூர்யாவுக்காக. சூர்யாவுக்காகவா? ஆமா, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் சூர்யா வசந்த தான் கட்டிப்பெண் பிடிவாதமா இருந்ததுனால வசந்த கிட்ட நியாயம் கேட்க போன. ஆனா அங்க எனக்கு கிடைச்சது அவமானம் தான். கூட பிறந்த அக்கான்னு கூட பாக்காம சொத்துல பங்கு கேட்க வந்திருக்கேன்னு என்ன கேவலப்படுத்தி அமிச்சிட்டான். அட பாவி, மகாராட்சசனா இருப்பான் போல் இருக்க. ஆனா சூர்யா இன்னும் வசந்த தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியா இருக்கா. நமக்கு எவ்வளவோ உதவி செஞ்ச சூர்யாவுக்கு நாம பதில் உதவியா செய்ய போறது அவ ஆசையை நிறைவேற்றதுதான். அதனால நீங்க எங்க அம்மா அப்பா கிட்ட போய் பேச முடியுமா சார்? ஓ, பேசலாமே. ஆனா உங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாலும் அந்த வசந்த் ஒத்துக்க மாட்டான் போல இருக்க. சார், எங்க அப்பா அம்மாவை நீங்க கன்வின்ஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவனை ஈஸியா வழி கொண்டு வந்துடலாம். ஆ, சரி, முயற்சி பண்ணி பாக்குறேன். ஆனா இந்த சூர்யா கல்யாண விஷயத்துல மட்டும் ஏன் தான் இவ்வளவு பிடிவாதமா இருக்காளோ அதுதான் புரிய மாட்டேங்குது. சார், நீங்க அங்க போய் பேசும்போது எதிர்பாராத விதமா உங்களுக்கு அவமானம் கூட ஏற்படலாம். அதனால என்னமா, பரவாயில்ல, எது வந்தாலும் சூர்யாவுக்காக அதை தாங்கிக்க நாங்க தயாரா இருக்கிறோம். ஏன் லீலா? ஆமாங்க, அந்த அளவுக்கு நாங்க சூர்யாவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா. அப்ப நான் கிளம்புறேன். என்னமா இது, முத முதல்ல நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்க, இருந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் போனோம். இல்லம்மா, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். இரு இரு, நான் காஃபியாவது குடுக்குறேன், சாப்பிட்டுட்டு போ. ஆமாம்மா, அவ பெரிய காஃபி ஸ்பெஷலிஸ்ட், அவ கையால காபி சாப்பிட்ட அப்புறம் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன். ஐயோ. ஆமா சுதா, பெரும்பாலும் எங்களுக்கு சாப்பாடே கிடையாது, ஒன்லி காபி தான். ஐயோ. இருக்கும் போதே
பின்னாலே உலகம் பெரிதில்லை. வணக்கம் சார். வாங்க. வணக்கம். என் பேர் சுந்தரம். ஓய்வு பெற்ற தமிழாசிரியர். இது என் ஒய்ஃப் சந்திரலீலா. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் லெக்சரராக இருக்கா. உட்காருங்க. காஃபி எடுத்துடுவாம்மா? ஆ இருக்கட்டும்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க. உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கோம். சொல்லுங்கள். ஒரு பொண்ணை பற்றி உங்ககிட்ட சொல்லணும். பொண்ணை பற்றியா? யார் அந்த பொண்ணு? அதெல்லாம் அப்புறம். முதல்ல அந்த பொண்ணோட குணம் என்ன, அவள் எப்படிப்பட்டவ, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்கள், நாங்களும் நல்லா தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வசந்த் மனசில் வச்சு தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே. வசந்துக்காக தான் அந்த பொண்ணை பற்றி நாங்கள் இங்கே பேச வந்திருக்கோம். சந்தோஷம். நாங்களும் நாலு இடத்துல பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சொல்லுங்க சார். கொஞ்ச நாள் முன்னால் வரைக்கும் நான் ஒரு பெரிய குடிகாரனாக இருந்தேன். 24 மணி நேரமும் பாட்டிலும் கையுமாக தான் இருப்பேன். அப்படியா? பார்த்தா அப்படி தெரியலையே. அப்படி இருந்த என்ன, இந்த அளவுக்கு மாத்தினது அந்த பொண்ணு தான் சார். ஆச்சரியமா இருக்க. இந்த உலகத்தில் எந்த தப்பு பண்ணவனு வேணா திருத்திடலாம், ஆனால் குடிகாரனை மட்டும் திருத்தவே முடியாதுன்னு சொல்லுவாங்களே. உங்களை ஒரு சின்ன பொண்ணு திருத்திருக்குன்னா என்னால் நம்பவே முடியலையே. நம்ப முடியாத விஷயங்களை கூட நடத்தி காட்டுறவ தான் சார் அந்த பொண்ணு. அவளால் முடியாதுங்கிற காரியமே இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இவர் குடிக்க அடிமையாக இருந்தப்போ நான் இவரை மனசளவில் பிரிஞ்சிருந்தேன். ஒரே வீட்டில் இருந்தாலும் ரெண்டு பேரும் தனித்தனியாகவே வாழ்ந்திருந்தோம். என் மகனை விட வயசில் கம்மியாக இருந்த அந்த பொண்ணு தான் பேசி பேசி எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சா. வீணான ஈகோவால் இத்தனை வருஷம் நல்ல வாழ்க்கையை இழந்துட்டோமேனு இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் மகனை விட வயசு குறைஞ்ச பொண்ணு உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சாளா? வித்தியாசமாக இருக்கே இல்லைங்க? பொதுவாக சின்ன ஜெரிசுங்க சண்டை போட்டுக்கிட்டா பெருசுங்க சேர்த்து வைக்கும். உங்க வீட்டில் தலைகளா இருக்க? ஆமா சார். இவரை மனுஷனாக்கி என் மாங்கலியத்தை காப்பாத்தின தெய்வம் அவ. எங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, எங்களை மாதிரி எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப கூட பண்ணிக்கிட்டே இருக்கா. அவ ஒரு பெரிய சமூக சேவகி. ஆமா சார். கண்ணுக்கு ஒரு ஆபத்துன்னா உடனே எமை அதை மூடி அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது இல்லையா? அது மாதிரி மத்தவங்க யாருக்காவது ஏதாவது ஆபத்து வந்தா அவளே வலிய போய் அவங்களுக்கு உதவி செய்யற நல்ல குணம் உள்ளவ அந்த பொண்ணு. இப்ப கூட ஒரு பொண்ணு வீடு காலி பண்ண வேண்டியதா இருந்தது. எங்க போய் தங்குறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தா. உடனே தான் ரூம்ல சேர்த்துக்கிட்டு ரூம்மேட் ஆக்கிக்கிட்டா. இப்போ ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சியா பழகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு யாருன்னு இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே. தெரியலையே. எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் இல்லப்பா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பொண்ணு. நம்ம எல்லாரு கூடவும் பழகினவ. நம்ம எல்லாரோடையும் பழகின பொண்ணா? யாரு அது? சூர்யா. சூர்யாவா? எஸ். இத்தனை நேரம் அந்த கேடுகட்ட சூர்யா பத்தி தான் இவங்க ரெண்டு பேரும் பக்கம் பக்கமா புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தாங்க. தம்பி, நீங்க தான் வசந்தா? ஆமா. ஏன், எங்கிட்ட தான் பேச சொல்லி அமைச்சிருந்தாளா? சேச்சா, நாங்க இங்க வர்ற விஷயமே அவளுக்கு தெரியாது. நாங்களா தான் உங்களை பார்க்க வந்தோம். சாரி சார், அவளை பத்தி பேசுறதுக்கு நாங்க யாரும் தயாரா இல்லை. தம்பி, நீங்கள் அவளை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அவள் ஒரு பாவமாக அறியாதவ. அவளை மாதிரி ஒரு நல்ல பொண்ணை இந்த உலகத்தில் எங்கே தேடினாலும் பார்க்க முடியாது. தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் முடிவை மாற்றிக்கிட்டு அவளை ஏற்றுக்கணும். சாரி சார், அது முடிஞ்சு போன விஷயம். அதுக்கு மறுபடியும் முடிச்சு போட நினைக்காதீங்க சார். நீங்கள் பெரியவங்க, அப்படிலாம் பேசாதீங்க. நீங்கள் அந்த பொண்ணை பார்த்து நிச்சயமும் பண்ணிட்டீங்க. நிச்சயதார்த்தங்கிறது பாதி கல்யாணம் மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமையில் போய் நீங்கள் வேண்டான்னு சொன்னால் அந்த பொண்ணோட எதிர்காலம் என்ன ஆகும் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு அந்த பொண்ணோட எதிர்காலத்தை விட எங்க பையனோட எதிர்காலம் தாங்க முக்கியம். நல்ல வேலை நிச்சயதார்த்தத்தோட நின்று போச்சேன்னு சந்தோஷப்படுங்க. ஒருவேளை கல்யாணம் நடந்திருந்தாலும் அவ பொண்ண காரியத்துக்கு நாங்க அவளை வீட்டை விட்டே துரத்திருப்போம். சார், நடந்தது ஒரு சதி. அவளால பாதிக்கப்பட்ட ஒரு ரவுடி சூர்யாவை பழிவங்கிறதுக்காக செஞ்ச சதிதான் இந்த விபச்சார கேஸ். சூர்யா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு கொஞ்ச நாள் பழகின எங்களுக்கே புரியுது. தம்பி, நீங்க அவளோட ரொம்ப நாள் பழகினவரே, உங்களுக்கு கூட புரியல அவளோட குணம். மனுஷ மனசு ஒரு குரங்கு மாதிரி, அது ஒரே மாதிரி இருக்காது. பலதுக்கு ஆசைப்படும், பலதுக்கு தாவும். அந்த மாதிரி அவன் மனசும் மாறிடுச்சு, அதனால அவன் குணமும் மாறிடுச்சு. அவளுக்கு பண தேவையா இல்லை வேற ஏதாவது காரணமானு எனக்கு தெரியல, அவன் மனசு மாறிடுச்சு. அவள் ஒரு தப்பானவன்னு கோர்ட்டு தீர்ப்பு சொன்னதை நான் காதால் கேட்டேன். அவ தண்டனை கைதியா காவலாளி முன்னாடி நிக்கிறத நான் என் கண்ணால பார்த்தேன். அதுக்கப்புறம் எந்த நம்பிக்கையில நான் அவளை ஏத்துக்க முடியும்? ஒருவேளை அவளை மன்னிக்கிறதுக்கு நான் ஒன்னும் மகான் இல்லை.
சாதாரண மனுஷன்தான். தம்பி, சந்தர்ப்பமும் சாட்சியமும் ஒருத்தருக்கு எதிராக இருந்தா எப்பேற்பட்ட மகானியும் குற்றவாளி ஆக்கிட முடியாதா? இப்போ நாளைக்கே நீங்கள் ஒரு கலெக்டராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை பிடிக்காத ஒரு பெரிய மனுஷன் நீங்கள் லஞ்சம் வாங்கின மாதிரி உங்கள் பேரில் ஒரு செட்டப் பண்ணி உங்களை குற்றவாளி ஆக்கிட முடியாதா? சூர்யாவோட நிலைமையும் அந்த மாதிரி இருக்கலாமேன்னு நீங்களே யோசிக்கக்கூடாது சார். இந்த மாதிரி ஒரு பலவீனமான மாதத்தை வச்சு ஒரு உண்மை குற்றவாளி தன்னை நல்லவன்னு சொல்லி நிரூபிக்க நினைக்கிறான், அந்த மாதிரி சூர்யாவோட கேஸும் இருக்கலாமேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாதா? ஏன் சார், சூர்யாக்காக இவ்வளோ தூரம் வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களே, உங்களுக்கும் ஒரு பையன் இருக்கான்ல, ஏன் சூர்யாவை உங்கள் பையனை கட்டி வைக்கக்கூடாது? நாங்கள் அப்படி தான் ஆசைப்பட்டோம், ஆனால் சூர்யா மனசாரே உன்னை தான் புருஷனாக நினைக்கிறேன்னு உறுதியாக சொல்லிட்டான், அதனால் எங்களுக்கு அந்த குடுப்பனை இல்லாமல் போயிடுச்சுப்பா. ஆமாப்பா, அவள் எங்களுக்காக எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கா, பதிலுக்கு அவள் ஆசைப்பட்டதை நாங்கள் நிறைவேற்றி வைக்கணுங்கிற நல்லெண்ணத்தில் தான் இப்போ உன்னை பார்த்து இங்கே பேச வந்திருக்கோம். இதை பாருங்கள், நீங்கள் என்ன பேசினாலும் எங்கள் முடிவு மாறாது, நாங்கள் வேறு இடத்துல வரணும் தேடிக்கிட்டு இருக்கிறோம், கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சுடுவோம். அவள் இவனையே நினச்சிக்கிட்டு இருக்காம அந்த பொண்ணுக்கு வேறு இடத்துல நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைங்க. வா, உள்ளே வா. சார், நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் சரியா? நீங்கள் ரெண்டு பேர் படித்தவங்க தானே, ஒரு தடவை சொன்னால் உங்களுக்கு புரியாது, வெளியில் போங்க அப்படின்னு என் வாயால் சொல்ல வைக்காமல் நீங்களே வெளியில் போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு மரியாதையாக இருக்கும்.